டுவெண்டி உலகக்கோப்பை தொடரோட சூப்பர் 8 சுற்றுகள் நாளை தொடங்கவிருக்கு. குரூப் 1 பிரிவில் ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, வங்கதேசம், இந்தியா ஆகிய அணிகள் இடம்பெற்றிருக்காங்க. அதே போல குரூப் 2 பிரிவில் இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, அமெரிக்கா, மேற்கிந்திய தீவுகள் அணிகள் இடம்பெற்றிருக்காங்க. இந்த நிலையில நாளை நடைபெறவிருக்கும் சூப்பர் 8 முதலாவது போட்டியில தென்னாப்பிரிக்க அணி அமெரிக்காவை எதிர்கொள்ளவிருக்கு. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி விளையாடி வர்ற நிலையில் அங்குள்ள பீச்சில் இந்திய அணி வீரர்கள் உற்சாகமாக வாலிபால் விளையாடிய வீடியோவை பகிர்ந்திருக்கு BCCI. விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், சாகல் உள்ளிட்ட இந்திய வீரர்கள் பீச் மணலில் உற்சாகமாக வாலிபால் விளையாடி இருக்காங்க. இந்திய அணியோட ஃபீல்டிங் கோச்சா தென்னாப்பிரிக்க முன்னாள் வீரர் ஜான்டி ரோட்ஸ் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளர் உள்ளிட்ட பொறுப்புகளுக்கு தேர்வு செய்யும் பணியில BCCI தீவிரமா ஈடுபட்டு வர நிலையில ஃபீல்டிங் கோச்சா ஜான்டி ரோட்ஸ் நியமனம் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்து பாகிஸ்தான் அணி வெளியேறியதற்கு அந்த அணியோட கேப்டன் பாபர் அசாம் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில அதற்கு பதிலளிக்கும் விதமா பேசியிருக்காரு பாபர் அசாம். அதுல கேப்டன் என்ற காரணத்துக்காக மட்டும் நான் களத்துல எல்லா வேலைகளையும் செய்துவிட முடியாது. அணியில விளையாடும் 11 பேருக்கும் தனிப்பட்ட கடமைகள் இருக்கு. அது சரியா நடக்காத பட்சத்துல அணியா நாம் தோல்வி அடைகிறோம்னு பாபர் அசாம் தெரிவிச்சிருக்கார். பாகிஸ்தான் அணியில வீரர்களிடையே ஒற்றுமையே கிடையாதுன்னு தெரிவிச்சிருக்கும் அந்த அணியோட பயிற்சியாளர் கேரி கிறிஸ்டன் T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்து பாகிஸ்தான் அணி வெளியேறியதற்கு அதுதான் காரணம்னு தெரிவிச்சிருக்கார். மேலும் பல்வேறு அணிகளுக்கு நான் பயிற்சியாளராக இருந்திருக்கிறேன், ஆனா இது போன்று வீரர்கள் ஒற்றுமை இல்லாம இருந்தத பாகிஸ்தான் அணியில மட்டும்தான் பார்த்திருக்கேன்னு விமர்சிச்சிருக்காரு கிறிஸ்டன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.